அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஒரே நாளில் 618 பேருக்கு கொரோனா தொற்று புதிதாக ஏற்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 50 லட்சமாவது பயனாளிக்கு நேரடியாக மருந்து பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர் MK Stalin. பிரான்சில் இருந்து மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இந்தியா வந்து சேர்ந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் விடுதலை விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர் MK Stalin. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. மெரினாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தமிழக அரசின் 3 அலங்கார ஊர்திகள் மேலும் 1 வாரம் காட்சிப்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. TNPSC Group 2 மற்றும் Group 2A தேர்வுகளுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் வரும் 23ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் இதை விண்ணப்பிக்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் மார்ச் 2 பதவியேற்கின்றனர். மேயர், துணை மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் 4ஆம் தேதி தேர்வாகின்றனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வரும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு 3 மாத கால நீட்டிப்பு வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வந்தவாசி நகராட்சியில் வெற்றி பெற்ற 6 சுயேட்சை வேட்பாளர்கள் அமைச்சர் வேலு முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.